Hello friends, welcome back to my channel SASI'S favorite Samayal. இப்போ நம்ம பலாக்காயை வச்சு ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பலாக்காய் எடுத்துக்கோங்க, இந்த பலாக்காய் வந்து சின்ன சைஸில் இருக்கணும், ரொம்ப பெருசாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பலாக்காயை இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பலாக்காயை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கிட்டு இந்த முனையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து பால் வரும், அதெல்லாம் ஒரு பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தோலை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, அதுவும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிரேவியில் மசாலா கொஞ்சம் வறுத்து நம்ம அரைச்சி போடணும். அதுக்கு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், ஒரு 8 10 நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சீடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம அதோட அரைச்சி சேர்க்கணும். அப்புறம் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் கசகசா எடுத்திருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த பலாக்காயை வந்து நம்ம கொஞ்சம் வேக வச்சு செய்யணும், அதனால் நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். பாத்திரம் காஞ்சோடனே அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக பட்டை, பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பட்டையும் பெருஞ்சீரகமும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், தக்காளி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அந்த பலாக்காயை சேர்த்துக்கலாம், நல்லா வதக்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி. இந்த காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மூடி போட்டு இதில் ஒரு வெயிட் போட்டுடலாம். இதில் 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த காய் அப்படியே வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலாவை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேன் காஞ்ச உடனே அதில் இந்த பெருஞ்சீரகம், ஜீரகம், கசகசா அதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம்.
எண்ணெய் ஊற்றாமல் வெறும் பேன்லேயே போட்டுக்கலாம். இதோட கொத்தமல்லி சீட் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கலாம். இந்த லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் ஊற்றாமல் அப்படியே அந்த ஹீட்லேயே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப தீயை ஊற்றாமல் ஃப்ரை பண்ணணும். இதோட ஃப்ளேவர் நல்லா வரும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். ஓகே, நல்லா வாசனை வருது, இப்போ எடுத்துடலாம். நல்லா ஆறினவுடனே ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறினவுடனே இதோட இந்த தேங்காய், இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. பாருங்க, ஒரு 4-5 விசிலே விட்டுருக்கேன், வெந்திருக்கான்னு பார்ப்போம். பாருங்க, அமுங்குது, சூப்பராக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இதில் இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஓகே, எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கொதிக்கணும் கொஞ்சம். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கையில் கொஞ்சம் போட்டிருக்கேன். பாருங்கப்பா, நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த பச்சை ஸ்மெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மாவு பார்க்கவே சூப்பராக இருக்குது. இது வந்து சைவ மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ பிரியர்கள்லாம் இந்த மாதிரி இந்த காயில் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நம்ம எப்படி மட்டனில் சிக்கனில் குழம்பு ஃப்ரையி இப்படிலாம் செய்கிறோமோ அதே மாதிரி இந்த பலாக்காயிலையும் நம்ம பல வெரைட்டி செய்யலாம். நல்லா வாசனை செம்மையாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. செட்டிநாடு ஸ்டைலில் பலாக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேப்பா, செட்டிநாடு ஸ்டைலில் பலாக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சைவ பிரியர்கள்லாம் முக்கியமாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. நான் இதை இப்போ சப்பாத்திக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதில் அப்படியே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். மறக்காமல் கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.